அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். ஆதியாகமம் 49:22. யோசேப்பு கனிதரும் செடி, யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையிலே இருக்கிற கனிதரும் செடி. யோசேப்ப குறித்து இங்க பாக்கிறோம். ஆக யோசேப்பின் வாழ்க்கையில கற்பாறையும் ஆக கண்மலை தேனும். யோசேப்ப வாழ்க்கையை பாருங்க, கிட்டத்தட்ட 13 வருஷங்கள் அவனது வாழ்க்கை கடினமான ஒரு சூழ்நிலை. எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக தன்னுடைய சகோதரரால் வெறுக்கப்பட்டார் யோசேப்பு. அவருடைய பலவரன் அங்கியை உரிந்து கொண்டார்கள், குழியிலே போட்டார்கள், கதற கதற அவனை எடுத்து இஸ்மவேல் கையில விற்று போட்டார்கள். இஸ்மவேலை கொண்டு போய் எகிப்திலே போத்திபார் வீட்டிலே அடிமையாக விற்றார்கள். போத்திபார் வீட்டிலே அவன் அடிமையாக இருந்தான். வீண்படி சுமத்தப்பட்டு போத்திபாரின் மனைவி நிமித்தம் அவன் சிறைக்கு கொண்டு போகப்பட்டான். சிறையில விலங்கு போட்டு அவனை ஒடுக்கினார்கள். இதுதான் 13 வருஷம் யோசேப்பின் வாழ்க்கையில கற்பாறைகள். ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வழியாத்தான் யோசேப்பு கடந்து போனான். அதுதான் அவனது 13 வருஷ பாடுகள் கற்பாறை அனுபவம். இந்த அனுபவம் முடிவுக்கு வந்த பொழுது தான் அவன் தேனை அனுபவித்தான், மிக சிறந்த ஆசீர்வாதத்தை அனுபவித்தான். இந்த 13 ஆண்டுகள் முடிவுக்கு வந்த பொழுது 30வது வயதிலே ஆக எகிப்து தேசத்துக்கு பிரதம மந்திரியாக ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் வைக்கப்பட்டான். அப்படின்னா இந்த யோசேப்பினுடைய ஆசீர்வாதம் எத்தனை ஆச்சரியமானது பாருங்க. காரணம் என்ன? 13 வருஷம் அவன் கடந்து போன அந்த பாறை போன்ற அனுபவம் தான். அப்ப அவனுடைய பாடுகள் வீணா போகல. அவன் நிந்தைகள், அவமானங்கள், தோல்விகள், நஷ்டங்கள், இரும்பிலே அடைபட்டு கிடந்தானே, ஒடுக்கின ஒன்று வீணா போகல. அந்த பாறைகளையே தேவன் தேனாக மாற்றிவிட்டார். கேட்கிற கத்திரி பிள்ளைகளே, இந்த யோசேப்பை போல அநேக பாடுகள் வழியா கடந்து போகலாம். நீங்க இதுவரையிலும் வெளிச்சமே இல்லைன்னு சொல்லலாம். நீங்க இதுவரை இந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியலன்னு சொல்லலாம். கர்த்தர் சொல்கிறா, அந்த கண்மலைக்கு பின்னால் தேன் இருக்கிறதை பாருங்கள். அந்த கற்பாறைக்கு பிறகு கர்த்தர் உங்களுக்காக தேனை வைத்து இருக்கிறார், சிறந்த ஆசீர்வாதத்தை வைத்து. அதை பார்க்கக்கூடிய கண்கள் நமக்கு வேணும். நமது ஆண்டவர் பாடுகள் எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவர். நம்மை பலப்படுத்தி நம்ம சகாயம் பண்ணுகிற நமது தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.